ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகுதி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இதுவரைக்கும் அவயவம் அவயவி வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். இதுல அவளை கண்டிக்கிறது ஒரு விதம் வைசேஷிகால, அந்த கண்டனங்கள்லாம் நம்ம பட்சத்துல பிரசங்கிக்கவே பிரசங்கிக்காது, வரவே வராது. அந்த கண்டனங்கள் தூஷணங்கள்லாம் நம்ம பட்சத்துல சொல்ல முடியாது அப்படின்றதெல்லாம் நேற்று ஸ்லோகத்திலையும் சேவிச்சுட்டோம். இதுக்கு பேர்ல இந்த அவயவமும் அவயவியும் அனன்யம் வேறுபட்டது அல்ல, அமரி காரணமும் காரியமும் வேறுபட்டது அல்ல அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தம். அதை சாதிக்கணும். அதை எப்படி சாதிக்கணும்னாக்க, ரெண்டும் வேறுபட்டது அல்ல அப்படின்றத அதுக்குதான் பிரமாணம் காமி அப்படின்னு நம்மளை பார்த்து அவ கேட்கிறார். அதுக்கு பிரமாணம் சொல்லணும். அந்த பிரமாணம் சொல்றதுக்கோசரம் அடுத்த ஸ்லோகம் வருது இப்போ. இதுக்கு பிரதானமான பிரமாணம் பிரத்யபிக்ஞை அப்படின்னு அவ சொல்ற, நம்ம சித்தாந்தத்துல சொல்றோம் பிரத்யபிக்ஞை. பிரத்யபிக்ஞை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொதுவா கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறது பிரத்யக்ஷம். கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறத திருப்பி நம்ம ஞாபகத்துல கொண்டு வந்து நினைச்சு பாக்குறோம் பாருங்க, அதுக்கு ஸ்மிருதி. ஒண்ணு பிரத்யக்ஷம், இன்னொன்னு ஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். இப்ப பிரத்யக்ஷமும் ஸ்மிருதியும் இருக்கு, இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிரத்யபிக்ஞை அப்படின்னு பேரு. நேத்தி தேவதத்தனை பார்த்தேன், நான் நேத்தி தேவதத்தனை பார்த்துட்டேன். இன்னைக்கு காத்தால நான் வீதியில போயிட்டு இருக்கேன், தேவதத்தன் வரான், அவனை நான் பாக்குறேன். இப்ப நேத்தி தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கும் தேவதத்தனை பாக்குறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், நேத்து எந்த தேவதத்தனை நான் பார்த்தேனோ அந்த தேவதத்தனை இப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம். இப்ப நேத்தி பார்த்ததுன்றது இப்ப பிரத்யக்ஷமா பார்க்கல, அது ஞாபகத்துலதான் வருது. ஞாபகப்படுத்தி இவன் தேவதத்தனை நேத்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்றது ஸ்மிருதி. இப்ப நேர பாக்குறேன், இந்த பிரத்யக்ஷமும் ஸ்மிருதியும் ஒன்னா சேர்ந்துட்டு வரது கொஞ்சம், அதுக்கு பேரு பிரத்யபிக்ஞை. சோயம் தேவதத்தா சஹா அப்படின்னாக்கா அவன், நேற்று பார்க்கப்பட்டவன் அயம் இவன், நேற்று பார்க்கப்பட்ட தேவதத்தனே அயம் தேவதத்தா இந்த தேவதத்தன் அப்படின்னு வருது. இதுக்கு பேரு பிரத்யபிக்ஞை அப்படின்னு சொல்றார். இந்த பிரத்யபிக்ஞையை கொண்டுதான் காரணமும் காரியமும் ஒன்று, அவயவமும் அவயவியும் ஒன்று அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஆரம்பத்துல ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் காமிச்சு கொடுத்திருக்கார். சூத்திரக்காரர் சொல்லிட்ட பாவேச்ச உபலப்தே சத்வாச்ச அபரஸ்ய அப்படின்னு சாச்சிட்டு போயிட்டார். என்ன அப்படின்னா, ரெண்டு சூத்திரம் அங்க பாவேச்ச உபலப்தேகே அப்படின்றதுனால, பாவே அப்படின்னா காரியம்னு அர்த்தம். காரியத்துல காரணம் தெரியறது, ஒருத்தன் ஆபரணத்தை போட்டுட்டு வரோம், இந்த நகைய போட்டுன்னு வரைச்சே அந்த நகையை பார்த்துட்டு இவன் சொல்றான் பார்த்தவன், அட தங்கமா அப்படின்னு கேட்டான். இப்போ அது வாஸ்தவமா அவன் ஆபரணம் தானே போட்டு இருக்கான், இது நகையான்னு கேட்க வேண்டியவன் இவன் என்ன கேட்கிறான், தங்கமா இது அப்படின்னு கேட்கிறான். ஏன் தங்கமானு கேட்டான்னாக்க, காரணம் தங்கம், காரியமும் ஆபரணமா இருக்கு, ஆபரணமான காரியத்துல இது தங்கமா அப்படின்னு கேட்கிறான் சொர்ணம் பண்ணிட்டு. அதனால இப்போ என்ன தெரியறது, காரியத்துல காரணத்தினுடைய பிரதிபிக்ஞை இருக்கு. அதே இது வந்து பாவேச்ச உபலத்தேகே அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி சத்வாச்ச அபரஸ்ய அபரஸ்ய காரியஸ்ய காரணே சத்வாச்ச,
ஒரு கடத்தை ஒருத்தன் பார்த்தான், கடத்தை பார்த்துட்டு அவன் சொல்றான், இது முதல்ல மண்ணாதான் இருந்தது, காத்தால மண்ணா இருந்தது, களிமண்ணா இருந்தது, இப்ப இது கடமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்றதுனால இங்கேயும் பிரத்யபிக்ஞம் வருது. இது சரி, நீ லோகத்துல வச்சு சொல்லிவிட்ட, பிரபஞ்ச விஷயத்துல எப்படி சொல்லுவேன்னா, அங்க பாஷ்யக்காரர் சொல்ற சதேவ சௌமியது மக்கர் ஆசீத் ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால சிருஷ்டிக்கு முன்பு சதேவ ஆசீத், சதேவ இதம் அக்ர ஆசீத், அக்ரே அப்படின்னாக்க சிருஷ்டிக்கு முன்பு பிரளய செய்த அப்போ சதேவ ஆசீத், சத்தாகவே இந்த பிரபஞ்சம் இருந்தது அப்படின்னு அங்க சொல்லிடுறோம். இது இந்த உபநிஷத் வாக்கியங்கள்லாம் இருக்கிறதுனால, அதனால ஆரம்பநாதிக இடத்துல இந்த பிரத்யபிக்ஞையை கொண்டு காரணாது காரியம் அனன்யது அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார். எம்பெருமானார் சூத்திரகாரருடைய திருவுள்ளத்தை பற்றி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அதே விஷயத்தை இங்கேயும் கொண்டு வரார். இப்ப இவன் என்ன கேட்டா முதல்ல, இல்ல அங்க வந்தது நாம சங்கியா தேவஹிருதி திஷணா ஆகாரம் காலம் அதெல்லாம் வந்தது 20வது ஸ்லோகத்துல வரைச்ச பேர் வேற, முதல்ல மண்ணின் பேரு இப்ப கட்டம்னு பேரு. அத மாதிரி மண்ணு நிறைய இருக்கு, ஆனால் கடம் இருக்கு பாருங்க அது ஒண்ணுதான் இருக்கு. அந்த மாதிரி விவகாரம் காரியங்கள் என்ன செயல் என்ன அப்படின்னாக்க, மண்ணால கடத்தை தான் பண்ண முடியும், கடத்தினால ஜலம் கொண்டு வர முடியும், பிரசாதம் பண்ண முடியும், எல்லாம் இது பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரிலாம் எத்தனை பேதங்கள் இருக்குது. அதே மாதிரி அளவு பாருங்க, மண்ணுன்னு பார்த்தா ஒரு பிண்டாக்காரமா இருக்கு, கடம்னா அப்படி இல்லை, அதனுடைய ஆகாரமே தனியா இருக்கு வடிவம். இதெல்லாம் நம்ம பார்த்துதான் இருப்போம். இப்போ இப்படி இருக்கச்ச இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இது வந்து வேற வேற அப்படிதான் சொல்லணும், இது ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ற நீ அப்படின்னு வைசேஷிகார் நம்மளை பார்த்து கேட்கிறார். அதற்குதான் சுவாமி என்ன சாதிக்கிற, பிரத்யபிக்ஞாதான் இதற்கு மூல பிரமாணம், இந்த பிரத்யபிக்ஞையானது அதுதான் இது, முன்பு எதை நம்ம பார்த்தோமோ அதுதான் இது அப்படின்னு பிரத்யபிக்ஞை இருக்கு லோகத்துல. காரணத்துக்கும் காரியத்துக்கும் பிரத்யபிக்ஞை இருக்கு, அது இருக்கிறதுனால இங்க அனன்யத்து அந்நத்து அல்ல, வேற ஒண்ணு அங்க சொல்லல, அனன்யத்து தான், அனன்யத்துவத்தை தான் சொல்றோம், வேறுபட்டது அல்ல. நீ சொல்றது சரி, அதாவது வடிவத்துல வேறுபாடு இருக்கலாம், அத மாதிரி அதனுடைய செயல்ல வேறுபாடு இருக்கலாம், அதனுடைய பேர்ல வேறுபாடு இருக்கு, இதெல்லாம் நாம மாத்திரம், பேர் மாத்திரம் வேறுபாடா இருக்கு, செயல் மாத்திரம் வேறுபாடா இருக்கு, ஆனா வஸ்து ஒரே வஸ்து தான், வஸ்துல நிலைகள் தான் மாறுகின்றன. இப்ப நீ அத மாதிரி சொல்லணும்னா உன்னால சொல்ல முடியுமான்னு கேட்கிற, எம்பெருமானார் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதாவது இப்போ திருப்பி நேற்று சொன்ன விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி தூஷிக்கிற சுவாமி தேசிகன், அதாவது நீ அவயவங்கள் அப்படின்னு சொல்லணும், இந்த அவயவங்கள் வேற அவயவி வேறன்னு நீ சொல்ற. அப்ப அவாளே ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கா வைசேஷிகள், அவயவங்கள்லாம் இருக்கே இந்த அவயவங்கள் என்ன பண்றதுன்னாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு சேரும், இப்படி ஒவ்வொன்றும் சேர்றது இருக்கு தெரியும், இந்த மாதிரி சேர்றது அசமவாய காரணம் அப்படின்னு நம்ம சொல்ற சம்யோகம், இந்த மாதிரி சேர்ற அசமவாய காரணம் இருக்குதே அது ஒண்ணு போயிடுத்துன்னா கூட, ஒன்னே ஒண்ணு போயிடுத்துன்னா கூட அந்த காரியமே நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு அவ சொல்ற. ஒன்னே ஒண்ணு இதுவா போயிட்டா கூட நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு அவளுடைய சித்தாந்தமா இருக்கு, வைசேஷிகார சித்தாந்தம் அந்த மாதிரி இருக்கு. அதுக்குதான் இப்ப கேள்வி கேட்கிற, இப்போ எல்லாம் போயிடுறதுன்னு சொல்ற எழுஞ்சம். அப்போ சர்வார்த்த சித்தியில சுவாமி ஒரு உதாரணம் சொல்ற, ஒரு பெரிய பஞ்சு பஞ்சு இருக்குது பாருங்க, அந்த பஞ்சு நிறைய இருக்குது, இந்த பஞ்சு ஒன்னா சேர்ந்து ஒரு வஸ்து மாதிரி இருக்கு, அத ஒருத்த என்ன பண்றான்
அத பஞ்சு அப்படின்னு சொல்ற, இல்ல நூல் அப்படின்னு சொல்ற, ஏதோ ஒண்ணு அதுல இருந்து ஊசியை கொண்டு தேசிகன சாதிக்கிறார். நூல் ஊசியை கொண்டு கொஞ்சம் இழுத்துடுறார். கொஞ்சம் இழுத்துட்டாக்கா ஒரு அவயவம் அதை விட்டு போயிடுத்துனா கூட, ஒரு அவயவம் அதை விட்டு போயிடுத்துனா கூட அது நஷ்டமாயிடுறது அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு அவயவம் போயிட்டா கூட அது நஷ்டமா போயிடும், நாசத்தை அழிஞ்சிடுறது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ஒரு அவயவம் கூட போயிடுத்து கூட வந்துச்சுன்னு அது புது வஸ்துவா மாறிடுத்து. ஒரு அவயவம் கூட வந்துருச்சுனாக்க அது புது வஸ்து உற்பத்தி ஆயிடுச்சு. ஒரு அவயவம் போயிடுத்துனா அந்த வஸ்துவே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப அந்த மாதிரி சொன்னாக்க உங்களுக்குதான் விரோதம் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வேஷ்டி இருக்கு, அந்த வேஷ்டியிலேருந்து ஒரு நூலை பிச்சு எடுத்துட்டேன், ஒரு நூல் கொஞ்சம் இதுவா இருக்கு, அதை நான் பிச்சு எடுத்துட்டேன். நூலை பிச்சு எடுத்துட்டாக்க அப்ப என்ன ஆகுறது, இந்த வேஷ்டியிலேருந்து நூலை பிச்சு எடுத்துட்டேன் அதானே. நூலை பிச்சு எடுத்துட்டேன்னாக்கா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க அந்த வேட்டியில ஒரு நூல் ஒரு அவயம் அது போயிடுத்துனா கூட அது நாசத்தை அடைஞ்சிடுச்சுன்னு சொல்லணும். அப்போ இதுக்கு வேட்டின்னு பேர் வராது, வேட்டின்னு பேர் வராது. ஒரு கடை இருக்கு, அந்த கடத்துல இத்தனோடு ஒரு சில்ல உடைஞ்சி போய், ஒரு சில்ல உடைஞ்சி போச்சு, இத்தனோடு கொஞ்சம் போறோம் உடைஞ்சி போயிடும். உடைஞ்சா கூட நம்ம என்ன சொல்லணும், அதுக்கு பேரு இது உடைஞ்ச கடம் அப்படின்னு தான் சொல்லணும். இது கடமையே போயிடுச்சுன்னு நம்ம சொல்றது இல்லை, லோகத்துல சொல்றது இல்லை. ஆனா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க ஒரு வஸ்துவில ஒரு அவயவம் போனா கூட அந்த வஸ்துவே நஷ்டமாயிடுத்து, அந்த வஸ்துவே நாசத்தை அடைஞ்சிடுத்து அப்படின்னு நீ சொல்லணும். ஆனா அந்த மாதிரி லோகத்துல விவகாரம் இல்லையே, அந்த மாதிரி லோகத்துல விவகாரமே இல்லை. இல்லாத விவகாரத்தை நீ எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதுக்கு சுவாமியே இந்த ஸ்லோகத்துல ஒரு உதாரணம் சொல்ற. என்ன உதாரணம்னாக்க, ஒரு நேத்தையே பார்த்தோம், நெல்லு வந்து குவியலா இருக்க அப்படியே கும்பலா இருக்குது, ஒரு பத்து மூட்டை நெல் போட்டு வச்சிருக்கா. அதுல ஒருத்தன் என்ன பண்றான்னாக்க அந்த நெல்ல கொஞ்சம் போற எடுத்துடுறான், கொஞ்சம் போற எடுக்கிறான், கொஞ்சம் போற நெல்ல எடுத்தான்னாக்க அதுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளவுதான், மற்றபடி அது நெல் குவியலே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நெல் குவியலே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாது? அதாவது நெல்லு குவியல் இருந்தது, அதுல கொஞ்சம் எடுத்துட்டான், கொஞ்சம் எடுத்துட்டதுனால நெல் குவியலே போயெடுத்து அப்படின்னு லோகத்துல இல்லையே. அது அந்த மாதிரி லோகத்துல பிரயோகம் கிடையாது. நெல்லு குவியல் கொஞ்சம் போனா கூட நெல் குவியல் குவியல் தான், அது கொஞ்சமா இருக்கு அல்லது அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும், அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி நீ ஒரேடியா அது நாசத்தையே அடைஞ்சிடுத்து, அந்த குவியலானது நாசத்தை அடைஞ்சிடுத்துன்னு நீ சொல்ல முடியாது, ஒன்னாலும் சொல்லவே முடியாது. ஏன்னா லோகத்துல அப்படி அனுபவம் இல்லை, லோகத்துல அப்படி அனுபவமே இல்லை. ஆக ஐக்கிய நாங்க வந்து சொல்றது சுரூப ஐக்கியம் சொல்லல, காரணமும் காரியமும் சுரூபமே ஐக்கியம், சுரூபமே ஒன்னா இருக்குன்னு சொல்லல, ஒற்றுமை இருக்கு. அதுலயும் தங்கம், இதுலயும் தங்கம், காரணமான தங்கக்கட்டை, காரியமான ஆபரணங்கள்ல அதுலயும் தங்கம் தான் இருக்கு. ஆனா அதாவது அதுக்கு உதாரணம் முன்னாடி ஒண்ணு சொன்னோம், பத்திர தாடங்க வசியம்னு சொன்ன 20வது ஸ்லோகத்துல, ஓலை ஓலையில வந்து அந்த மரத்துல பண ஓலை எப்படி இருக்கு, விரிஞ்சு இருக்குது, அப்படியே பறந்து ஒரு இது மாதிரி இருக்கு, விசிறி இருக்குமே அத மாதிரி இருக்கு. ஆனா ஓலையா போட்டுக்கிச்சு எப்படி போட்டுக்கிறான், காதுக்கு போட்டுக்கிச்சு, ஆபரணம் போட்டுக்கிச்சு, அதை எடுத்து இப்படி மடிச்சு அப்படி மடிச்சு போட்டுக்கிறா. இப்ப இதுல என்ன ஆகார பேதம் வந்திருக்குது, அந்த ஆகார பேதமானது, ஆகார பேதமானது நீங்க எப்படி சொன்னாலும் ஓலை ஓலைதான், ஆகார வடிவத்துல பேதம் இருக்கலாம். சுவாமி தேசிகன் சர்வார்த்தத்தில அவா அதாவது நியாய பாஷ்ய தாத்பரிய டீக்கன்னு ஒண்ணு, அந்த தாத்பரிய டீக்கை வந்து வாசஸ்பதி மிஸ்ரர் பண்றக்க, அத சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார், அதுல இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து காமிக்கிறார்.
என்ன எடுக்கிறாருனாக்க, ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு. அந்த தாமரை புஷ்பம் முதல்ல மொட்டா இருக்கு, அதன் பிறகு புஷ்பமா விகசிக்கிறது, மலர்றது, அதன் பிறகு சுருங்கி போறது. முதல்ல மொட்டா இருந்தது தாமரை மொட்டு, அதன் பிறகு தாமரை புஷ்பமானது விகசிக்கிறது, அதன் பிறகு அது சுருங்கியும் போயிடுறது வாடி போய். இப்போ மூணு நிலை இருக்கு. மூணு நிலை இருந்தா கூட அதுக்கு தாமரைன்னு தான் பேர் இருக்கு, தாமரைன்னு தான் பேர் இருக்கு. இது இவாளே வச்சுட்டு இருக்கா அந்த தாத்பரிய டீக்கையில வாசஸ்திரர் வந்து சொல்றாரு. என்னன்னாக்கா அது அது விகசிச்சு இருந்தா என்ன, சுருங்கி இருந்தா என்ன தாமரை புஷ்பம், அது வந்து எல்லாரும் ஒத்துக்கிறது தான். அது ஒரே தாமரை புஷ்பத்துக்கு விகசித அவஸ்தையா இருந்தாலும் சரி அல்லது சங்குஜித அவஸ்தையா இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் அதற்கு தாமரை புஷ்பம் தான் பேரு. அதனால இவாளும் ஒத்துக்கிறார், நிலைங்கிறது எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஒரு ஒத்துக்கு நிலை இருக்கு, அவஸ்தா பேதம் இருக்குது, அதை அங்கீகரிச்சே ஆகணும். அதனால இப்ப அளவு அளவுல பேதம் இருக்கலாம், வடிவத்துல பேதம் இருக்கலாம், ஆனா இது வந்து வேற வஸ்துன்னு இல்ல, வேற வஸ்துன்னு தெரியல, ஒரே வஸ்துதான் பல நிலைகளை அடைஞ்சிருக்குது அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதனால இந்த பிரத்யேகம் இருக்கிறதுனால இங்க திரவிய ஐக்கியம் தான், திரவியமானது ஒற்றுமை இருக்கு, காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஒற்றுமை இருக்கு. நிலைகள் வேறுபடலாம் ஆனால் வஸ்துவினுடைய சுரூபத்துல வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நீ வந்து அவயவங்கள் அது அது வேற, அதனுடைய சேர்க்கை சேர்ந்து அவையவை வேறையே அப்படின்னு நீ சொல்லணும். அப்ப சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, ஒரு வஸ்திரம் இருக்கு, இந்த வஸ்திரத்துக்கு அவயவியா இருக்கிறது, முதல்ல நூலா இருந்தது, அவயவங்கள் நூல்கள், அந்த நூல் அத்தனையும் அவயவியா மாறுறது அப்படின்னு நீ சொல்ற. அதனால அவயவியா இப்போ வஸ்திரமா மாறிடுச்சுன்னா அது அவயவி அப்படின்னு சொல்ற. சுவாமி இங்க என்ன ஆட்சேபிக்கிற, நீ இத மாதிரி அவயவின்னு சொன்னையானாக்க அதுதான் கடைசி அவயவி, கடைசி நிலை அதான், அவையினுடைய கடைசி நிலை அதுவா அப்படின்னு நாங்க கேட்கிறோம். அதற்கு பதில் சொல்லு அப்படிங்கிற. ஏன்னாக்கா இப்போ ஒரு துணி வந்துருச்சு, பல அவயவங்கள் சேர்ந்து பல நூல்கள் சேர்ந்து ஒரு துணி வந்துருச்சு, அந்த வஸ்திரத்தை பார்த்துட்டோம். இப்ப இது அந்தியாவயவின்னு அவன் சொல்லிட்டான், கடைசி அவயவி தான் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இன்னொருத்த என்ன பண்ணா, எந்த வஸ்திரம் இருக்கோ அந்த வஸ்திரத்துல இன்னொரு வஸ்திரத்தை சேர்த்து வச்சு விட்டான். இப்ப ரெண்டு வஸ்திரமா போயிடுது, ரெண்டு வஸ்திரம் ஒன்னா சேர்ந்து ஒரு வஸ்திரமா போயிடுது. அப்ப என்ன ஆகும்னா, முதல்ல இருந்த நீ அந்தியாவயவின்னு சொன்னையே இந்த நூறு வருஷம் சேர்க்கறதுக்கு முன்னாடி, அப்ப அதுதான் அந்தியாவயவியா இருந்தது, இப்ப அந்தியாவயவின்றது அது, அது இப்ப நாசத்தை அடைஞ்சிடுச்சு, அது நாசத்தை அடைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு உன் சித்தாந்தத்துல நீ சொல்லி ஒத்துட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகும், அந்த நாசத்தை காமி, அந்த வஸ்திரம் நாசமாகணுமா வேண்டாமா, நாசமாகலையே அது, அந்த வஸ்திரம் அப்படியேதான் இருக்கு. அதே மாதிரிதான் சொன்னோம், ஒரு நூலை இழுத்துடுறோம், ஒரு நூலை இழுத்ததுனால அது வந்து நாசத்தை அடைஞ்சிடும் நீ சொல்ற, ஆனா நாசத்தை அடையிலையே. ஒரு நூலை எடுத்துட்டா கூட, ஒரு பஞ்ச எடுத்துட்டா கூட அது அந்தியாவையே ஆகல, அது அப்படியேதான் இருக்கு, வஸ்திரம் வஸ்திரமா தான் இருக்கு. என்ன அது கொஞ்சம் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்ல போறேன், ஒரு வஸ்திரம் கிழிஞ்சிருச்சு, ஒரு கடமானது இத்தனோட. இப்போ ஒரு ஒரு துணி, அந்த துணியில ஒரு நூல் போனாலும் சரி அல்லது ஒரு நூல் கூட சேர்ந்தாலும் சரி, ஒரு நூல் போயிடுச்சுன்னே ஐதம் வஸ்திரம் நஷ்டம், ஒரு நூல் சேர்ந்ததுன்னாக்கா நூதனம் வஸ்திரம் ஜாதம், புது வஸ்திரம் உண்டாயிடுத்து, அந்த வஸ்திரம் போயிடுத்து அப்படின்னா நீ சொல்ல முடியாது. ஆனா லோகத்துல அப்படி அனுபவமே இல்லையே, இல்லாத அனுபவத்தை நீ சொல்ற, ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்க அத மாதிரி சொல்லவே மாட்டோம், எங்க சித்தாந்தத்துல அத மாதிரி இல்லவே இல்லை. இத மாதிரி இல்லாத விஷயத்த நீங்க ஏன் கல்பிக்கிறீங்கோ,
ஆனா நீ புதுசா ஒரு அவை உண்டாகிறது அப்படின்னு நீ சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்கிற உதாரணம் சொல்ற சுவாமி சர்வார் சித்தியில ஒத்தன் கோபுரம் கட்டுறான், கோயில் கோபுரம் கட்டிட்டான் ஒத்தன். இப்ப கோபுரம் கட்டினான்னா அது கோபுரம் அழகா அமைஞ்சிருக்குது, அது அந்த கோபுரத்துல ஒரு செங்கல் உடஞ்சி விழுந்துருச்சு. உடஞ்சி விழுந்துருச்சுனாக்க அதுக்கு நீ என்ன சொல்லுவ? ஐயோ அந்த வந்து கோயில் விழுந்துருச்சு, கோபுரமே உடஞ்சி போயிடுதுன்னு சொல்லுவியா? கோபுரமே அழிஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவியா? இல்ல அந்த கோபுரத்துக்கு அது ஒயிட் வாஷ் பண்ற, வெள்ளை அடிக்கிறா, வெள்ளை அடிக்கிச்சு. அப்ப என்ன ஆகுது? அந்த கோபுரத்தினுடைய ரூபம் தெரியறது, ஆனால் அந்த செங்கல்லோ சிமெண்டோ அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் தெரியாம உனக்கு என்ன தெரியறதுனாக்க வெறும் வெள்ள வெளியேன்னு தெரியறது. இப்படி தெரிஞ்சதுனாக்க அதுக்கு நீ என்ன சொல்ல போறது? அத பூசுறதுனால வேற ஒரு அவயம் சேர்ந்து விடுறது, வெள்ளை அடிக்கிறதுனால இந்த வெள்ளை அடிக்கிறது அப்படிங்கிறது அது சேர்ந்துருது இல்லையா? அது சேர்ந்துருச்சுனாக்க இப்ப அந்த கோபுரம் வேற, புதுசா ஒரு கோபுரம் உண்டாயிடுச்சுன்னு சொல்ல போறியாது. அந்த மாதிரி இல்லையே, ஒரே கோபுரம், அந்த கோபுரத்துல வெள்ளை அடிக்கணும் அவ்வளவுதான். வெள்ளை அடிக்கிறத போய் அது அந்த அவயவமே போயிடுத்து, கடைசி அவயவம் போயிடுத்து, புதுசா ஒரு அவயவம் உண்டாயிடுச்சு அப்படின்னு நீ சொல்ல போறியாது. அந்த மாதிரி நீ சொன்னாக்க நாங்களும் ஏத்துக்கிறோம், அத மாதிரி ஏத்துக்கிறோம். ஆனா லோகத்துல அப்படி இல்லை, நீ ஏத்துக்கிற, ஆனா லோகத்துல அத மாதிரி கிடையாது. லோகத்துல இப்படி இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு அந்த மாதிரி சொல்றது? அதனால அந்த இதுவே சரியான அணுகுமுறை இல்லை, அனுபவமே விருத்தமா இருக்குது உங்க சித்தாந்தத்துல. இது நிறைய உதாரணங்கள் இது. இதனாலதான் அந்த இது சொன்ன பாருங்க, பஞ்சு பஞ்சு நிறைய இருக்குது, அந்த பஞ்சுல ஊசியை கொண்டு மொத்தம் பஞ்சு எடுக்கிறான். ஒரு பஞ்சு எடுத்துட்டான்னாக்க அங்க என்ன வருது? நிறைய பஞ்சு இருக்குது, அதுல இதனோடு பஞ்சு எடுத்துட்டான், ஊசியை கொண்டு பஞ்சு எடுத்துட்டான். எல்லாமே சுவாமி சாதிக்கிற உதாரணம் தான். அந்த பஞ்சு எடுத்துட்டாக்க அதனால அதனுடைய புயல்ன்றது போயிடுவான், நெல்லில இருந்து அதை எடுத்தாக்க அது போயிடுமா? ஆனா உன் சித்தாந்த பிரகாரம் போயிடணும். உன் சித்தாந்த பிரகாரம் நீ என்ன சொல்றக்க? ஒரு அசமவாயி காரணம் நீ சொல்ற, சமவாயி காரணம் அப்படின்னாக்க நம்ம உபாதானம் சொல்ற மாதிரி. அசமவாயி காரணம்னா அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கை இருக்கோ இல்லையோ அதை அசமவாயி காரணம்னு அவ சொல்ற. இந்த அசமவாயி காரணம் ஒண்ணு போயிடுச்சுன்னா கூட, ஒண்ணு சித்திக்கலன்னா கூட அந்த வஸ்து நாசத்தை வஞ்சிடுறது அப்படின்னு அவருடைய சித்தாந்தமா இருக்கு. அப்படி சொல்லச்ச அது என்ன ஆயிடும்? இந்த கோபுர விஷயமாகத்தான் அது மாதிரி நெல்லு குவியல், பஞ்சு குவியல், இந்த மாதிரி விஷயங்கள், துணி நூல்கள், நூல்களுடைய குவியல், அதாவது ஒரு வஸ்திரம், இந்த மாதிரி அத்தனை உதாரணங்கள்லயும் நீ வந்து இந்த மாதிரி ஒத்துக்கணும். அந்த ஒரு நூல் போயிட்டா கூட அது வஸ்திரம் அண்ணு அப்படின்னு சொல்லணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லை, வஸ்திரம் தான் பேரு, வெள்ளை அடிச்சாலும் அதுக்கு கோபுரம் தான் பேரு. கோபுரம் அழிஞ்சு இல்ல, புது கோபுரம் வந்து இல்ல, ஒரே கோபுரம் தான், அதுதான் வருது எல்லாத்துலயும் அப்படிதான் அது. அதனால இது என்ன சொல்றோம்? அதுக்கு அவயவங்களுடைய ஆதிக்கம், நிறைய அவயவங்கள் இருந்ததுனாக்க அது பெரிய குவியல், குறவான அவயவங்கள் இருந்ததுனாக்க சிறிய குவியல். இதான சொல்றோம். இத போய் எதுக்கு நீங்க எப்படி மாத்துறீங்களோ? ஒரேடியா ஒரு வஸ்துவே அழிஞ்சுடுத்துன்னு ஏன் சொல்லணும்? ஒரே ஒரு வஸ்து புதுசா வந்துடுதுன்னு ஏன் சொல்லணும் நமக்கு? அதனால தேவையே இல்லாது, தேவையே கிடையாது. நீங்க சொல்றதே விபரீதமாக தான் இருக்குது. சரி, இப்போ சுவாமி பெரிய தோஷத்தை ஒண்ணு அவ பேர்ல சொல்றாரு. இது என்ன தோஷம்னாக்க, நீ சொல்ற பிரகாரம் சொன்னாக்கா லோகத்து லோகமே இருக்காது அப்படிங்கிற, லோகமே இருக்காது, பூமியே இருக்காது. நீ என்ன சொன்ன நீ அப்படின்னாக்கா, இந்த அவயவங்களுடைய சேர்க்கை தான் அவயவி, அதுதான் ஒரு வஸ்து, வேற வஸ்து இல்லை.
ஆனா நீ சொல்றது எப்படின்னா அது வேற இது வேறன்னு சொன்னேன். சொல்லிட்டு ஒரு அவயவம் போனா கூட அந்த வஸ்துவே நாசத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு நீ சொல்லியிருக்க, உன் சித்தாந்தமா அது இருக்கு. அப்படி சொன்னையானாக்க இந்த பிரபஞ்சமே போயிடும், பிரபஞ்சமே வராது. ஏன்னா நாம நிச்சயப்படி ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம் இந்த பிரபஞ்சத்துல, என்ன பார்க்கிறோம், பயங்கரமான சூறக்காத்து அடிக்கிறது, பயங்கர காத்து புயல் அடிக்கிறது, சூறக்காத்து அடிக்கிறது. அந்த மாதிரி சமுத்திரம் இருக்கு, பெரிய சமுத்திரம், அது என்ன பண்றது, முழுகு அடிச்சுடுறது, நிலத்தையே முழுங்கிடுறது. அதனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பூமிக்கு கெடுதல் உண்டாருது. நதிகள், நதிகள் என்ன பண்றது, பெரும் வெள்ளம் வரைச்சே அதனால எத்தனையோ வீடுகள்லாம் இடிஞ்சு விழுதோ. இப்போ அந்த ஏதோ சொன்னமே வயநாடுன்னு ஒரு இடத்துல அதெல்லாம் பத்தி நிறைய பார்த்தோம். அத மாதிரி இடங்கள்ல வெள்ளம் வந்ததுனால இப்படி எல்லாம் போச்சு, அப்படியே நிலநடுக்கம் வந்தது, பூகம்பம், பூகம்பம் வந்ததுன்னாக்கா அதனால எவ்வளவு வருது அது. அந்த மாதிரி யானைகள், யானை வந்து என்ன பண்றது, அது நடந்து வர்றது, நடந்து வரச்சே கம்பீரமா அதுந்து நடந்து வரைச்ச அந்த பூமியில எத்தனையோ அழுத்தம் இருக்கு, அதுல மண்ணு இடிபடும், நிலம் இடிபடலாம், வீடு இடிபடலாம், எத்தனையோ இருக்கு. அதே மாதிரியாகவே அந்த காட்டுல தீ உண்டா இருக்கு பாருங்க, இவைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை நமக்கு அனுபாதங்கள் இருக்கு, எவ்வளவு கெடுதலான விஷயங்கள் நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒன்று நடந்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால உன் சித்தாந்த பிரகாரம் என்ன சொன்ன, நீ இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சதுன்னாக்க, மழை பெஞ்சதுன்னாக்க அதனால ஒரு கெடுதல் வருது, அதனால சில அவயவங்கள்லாம் அழிஞ்சு போயிடுறது பூமிக்கு. நீ தான் சொன்ன ஒரு அவயவம் போச்சுன்னா கூட அந்த வஸ்துவே நாசம் ஆயிடும்னுட்டு. இப்போ இவ்வளவு மழை பெஞ்சுது, மழை பெய்ததுனால இந்த பூமிக்கு எத்தனையோ கெடுதல் வருது. இந்த கெடுதல் வந்ததுன்னாக்கா அப்ப நீ என்ன சொல்லணும், பூமி அழிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அழிஞ்சதோ இல்லையே, நம்ம கஷ்டம் தானே இருக்கும். அந்த மாதிரி பெரும் காற்று இப்படி அடிக்கிறது, இந்த மாதிரி சூறக்காத்து அடிக்கிச்ச, அப்பவும் சூறாவளி வரைச்சோ ஒண்ணும் கெடுதல் வரல, ஏதோ சிலதை அழியிறது, மரம் வளருது, எல்லாம் தான் இருக்கு, ஆனாலும் பூமி அழியல. ஓம் சித்தாந்த பிரகாரம் பார்த்தா அது வந்துடணும். அந்த மாதிரி இது வருது, அது சமுத்திரத்தினுடையது, நதியினுடையது, அத மாதிரி பூகம்பாதிகள் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா எத்தனை பூமியினுடைய அவயவங்கள் அழிஞ்சு போறது, அது நேரம் பார்த்துதான் இருக்கும். நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா ஒரு வஸ்து, வஸ்துல ஒரு அவயவம் போனா கூட அது திரும்ப காரண திசை அடைஞ்சிடும், பரமாணுவா ஆயிடும் அப்படின்னு நீ சொல்லணும். அப்ப இந்த பூமி எப்பொழுதுமே பரமாணுவா தான் இருக்கும், ஏன்னா நித்தியப்படி ஒரு அவயவம் போயிட்டே இருக்கே, நித்தியப்படி அவயவம் போயிட்டு இருக்குது, அல்லது நித்தியப்படி ஒரு அவயவம் சேரலாம். சேர்றதுன்றத காட்டிலும் அழியறதுன்றது தான் நிறைய இருக்கு, இங்க பார்த்துட்டே இருக்கும். ஒரு அவயவம் போனா கூட அழிவை அடைஞ்சிடுத்து அப்படின்னு நீ சொல்றிருக்க, அதனால இந்த பூமியே அழிஞ்சு போயிடுத்து அப்படின்னு நீ சொல்லணும். ஆனா இல்லையே, ஆனா இல்ல, லோகத்துல அந்த மாதிரி பார்க்கல, அதனால அவயவியே ஏற்படாது, பூமிங்கிற ஒரு அவயவியே வராது. ஏன்னா எப்பொழுதும் அவயவ நாசம்ன்றது இருந்துட்டு, இந்த அவயவ நாசம்ன்றது எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கு, எப்பொழுது இருந்துட்டே இருக்கிறதுனால பிரமாணு ஜனகம் திரடகம், பிரமாணு ஜனகம் திரடகம் இப்படியேதான் இருக்கணுமே தவிர்த்து மகத்தர பதார்த்தம்ன்றது வராது. பெரிய மகத் பதார்த்தம், பெரிய பிரபஞ்சம் இத மாதிரி உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்ல முடியாது உன்னால. ஏன்னா நீ சொல்றப்படியாதான் நாங்க கேட்கணும், நாங்க தனியா சொல்லல, அதனால அழிஞ்சிட்டே இருக்கணும். இப்படி அழிஞ்சிடுத்துனாக்க அதற்கு உன்னால என்ன சமாதானம் சொல்ல முடியும், எவ்வளவு தூரம் எப்படி நீ பேசினாலும் உன் சித்தாந்த பிரகாரம் எதுவுமே நிக்காதே, எதுவுமே நிக்காத விஷயத்துல இது வந்து அவயவி வேற அவயவம் வேற அப்படின்னு ஒரு தனித்தனி பதார்த்தமா வச்சுக்கிறதுனால உனக்குதான் கெடுதல் அது. ஓ மதத்தை ஓ மதமே போயிடும், ஓ மதமே போயிடுறதுன்னாக்க அந்த தர்க்கத்தினால என்ன பிரயோஜனம்,
அதே வைத்திக பட்சம் எடுத்துக்கோ. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, பரமத பங்கத்துல சுவாமி சாதிக்கிறார், கண்டபடியே கொண்டவர்களுக்கு விரோதம் ஏதும் இல்லை அப்படிங்கிறார். பிரத்யக்ஷமா நம்ம பிரமாணானுகுணமா நம்ம போனோம்னாக்க எந்த கெடுதலும் நமக்கு கிடையாது, எந்த பாதகமும் நமக்கு வராது, அப்படியே எல்லாம் சித்தமாயிடும். நீ கல்பிச்சுட்டே போற, நீ கல்பிச்சுட்டே போனேன்னு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கல்பிக்கிறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு விரோதம் தான் வரும். இப்படி விரோதம் வர்றதுனால இது இந்த விரோதம் வரக்கூடிய இந்த கற்பனைகள் எதுக்கு, அதனால தேவையே இல்லையே. அதனால இந்த உங்க சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்க எதுவுமே சித்திக்காது, எங்க சித்தாந்த பிரகாரம் பார்த்தாக்க எல்லாமே சித்திக்கும். சித்திக்காதுன்றதே எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாமே சித்திக்கிறது. எல்லாம் சித்திக்கிறதுனால எங்க பட்சம் வசதியா, எல்லாமே விரோதமா இருக்கிறதுனால உங்க பட்சம் வசதியா, அதனால உங்க சித்தாந்தம் சர்வாத்தனா ஹேயமானது. இந்த காரியம் நைவார பெயரன் ஆரம்பிச்சு நாலஞ்சு ஸ்லோகத்துல அத்தனையும் தார்க்கிக கண்டனமா இருக்கு, அதை இங்க சாதிச்சிருக்கேன். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்கள் தான், அதை இன்னும் தெளிவா சாதிக்கணும்ன்றதுக்கோசம் சொல்ற. இன்னொன்னு இதெல்லாம் எதுக்குனாக்க இந்த மாதிரி வாதங்கள்னா, இதெல்லாம் சிஷ்ய புத்தி வைஷத்தியார்த்தம் அப்படிங்கிற கொச்சிக்கணும் சுவாமி. வாசிக்கிறவா இருக்காளே சிஷ்யாள், அவளுடைய புத்தி நமக்கெல்லாம் அடையின மாதிரி இருக்காளுக்கு எவ்வளவு சொன்னாலும் சரி ஏற மாட்டேன்றது, ஏதோ கஷ்டப்பட்டு தான் கிரகிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு இதை மாதிரி பன்னெண்டு வாதங்கள் எல்லாம் பார்த்தாதான் நமக்கு மனசுல நல்லா பதியும். அதனால இத மாதிரி சுவாமி தேசிகன் எம்பெருமானார் திருவள்ள என்ன அப்படின்றதெல்லாம் வச்சு சாதிக்கிறார். இது கவிதார்த்திக சிம்மம். அதனால தர்க்கம் பண்றதுல இந்த கவிதார்த்திக சிம்மத்துக்கு சமம் எதுவும் கிடையாது. அதனால அவ்வளவு அற்புதமா வாதம் பண்றார் சுவாமி தேசிகன். அதுதான் இங்க சொல்றது. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். திரவியைக்கியம் பிரத்யபிஜ்ஞானம் பிரதயதி பரிமித்யந்தரேண்யா பிரதீதேஹே அம்ஷூத்கர்ஷக்ஷயாதி க்ஷமமபி ச ததோ ராஷிவத் சூலம் ஏகம் நோசே அஸ்ராந்த சண்டானில ஜலதி துணி தந்தி தாவானலாத்யைஹி க்ஷோணீயம் க்ஷுத்யமானாம் க்ஷணமபி சரமாம் அன்வவஸ்தாம் நஜஹ்யாத். பிரத்யபிஜ்ஞா, பிரத்யபிஜ்ஞாதான் பிரமாணம். பிரத்யபிஜ்ஞையை தவிர்த்து வேற பிரமாணம் எதுவுமே இல்லை. அது எப்படி அப்படின்னா, பரிமித்யந்தரேபி, பரிமித்யந்தரே சத்யபி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பரிமிதி அளவு, அளவு வந்து துணி ஒரு மாதிரி அளவோட இருக்கு, நூல் வேற மாதிரி அளவு இருக்கு, மண் வேற மாதிரி அளவு, கடம் வேற மாதிரி அளவு, தங்கம் வேற மாதிரி, ஓலை வேற மாதிரி, இப்படி காரணமும் காரியம் காரியமும் அளவுனால பேதம் இருக்குதான் இருக்கு. அது நம்ம எல்லாரும் ஒத்துக்கோம், பேதம் இருக்கு. பரிமித்யந்தரே சதி, சதியன்னு சேர்த்துக்கணும்னுட்டு சர்வார சித்தியில சாய்க்கிறார். அதனால சதியன்னு சேர்த்துக்கோங்க. அது சேர்ந்துண்டா கூட அந்நிய அப்பிரதீதேகே, அளவுல வேறுபாடு தெரியறது, ஆனால் வேற வஸ்து தெரியறதா, அங்க வேற வஸ்து தெரியவே இல்லையே. வேற வஸ்து தெரிஞ்சதுன்னாக்கா நீங்க சொல்றத நாங்க ஏத்துன்னு தான் ஆகணும், ஆனால் வேற வஸ்துங்கிறது தெரியவே இல்லையே. அதனால அந்நிய அப்பிரதீதேகே பிரத்யபிஜ்ஞா திரவிய ஐக்கியம் பிரதயதி. பிரத்யபிஜ்ஞா ஞானம்ன்றது திரவிய ஐக்கியத்தை, திரவியங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே மாதிரி, ஒரே திரவியம்தான் இவைகள், காரணமும் காரியமும் ஒரே திரவியம்தான் அப்படின்றத பிரதயதி ஸ்பஷ்டமா நமக்கு தெரிவிக்கிறது, ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறது. அது இல்லைன்னு ஒன்னால சொல்ல முடியாது. அதனால
ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை வச்சுட்டு தான் சொல்லணும். ஒரு காரணம் காரியம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, அனுபவ விரோதமா எதுவுமே சொல்லக்கூடாது. அனுபவத்தை வச்சுதான் சொல்றோம். எப்படி சொல்றோம்னாக்க, நூல் இது புடவை, இது மண்ணு, இது கடம், இது தங்கம், இது நகை, அப்படின்னு நம்ம காரிய காரணத்தை சொன்னா பேர் மாறி இருக்கு, வடிவம் மாறி இருக்கு, ஆனால் அந்த திரவியம் மாறவே இல்லை. திரவியம் அப்படியேதான் இருக்குது. அதனால இந்த இதெல்லாம் மாறி இருந்தா கூட சரி, அளவெல்லாம் மாறி இருந்தா கூட திரவியம் ஒன்னேதான் இருக்குது, வேற திரவியமா தெரியல. அதுக்கப்புறம் அங்க ததகான்றது இரண்டாவது பாதத்துல அம்சூத்கர்ஷ க்ஷயாதி க்ஷமம் அப்படிச்ச ததக அப்படின்னு ததச்ச. அதனால இந்த மாதிரி வேற 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 இல்லை, ஒரே வஸ்துதான் இது அப்படின்னு நிர்ணயம் பண்ணிடுறோம். அந்த என்ன பிரதிபிக்கினால, அந்த காரணத்தினால ஏகம் ஸ்தூலம், ஒரு பெருசா ஒரு வஸ்து இருக்குது, பெரிய வஸ்து, ஒரு பஞ்சு குவியல் அல்லது ஒரு தானிய குவியல் அப்படின்னு இருக்குது. தானிய குவியல்னுட்டு சர்வங்கஷாவில் கொத்திமங்கலம் சுவாமி சாதிக்கிறார் தானிய குவியல். அது மாதிரி இந்த பஞ்சு விஷயமா சர்வாட்சத்திரிய சாச்சிருக்காரு தேசிகனே. அதனால இது ஏதோ ஒண்ணு பெரிய குவியல் இருக்குது, அது ஸ்தூலமானது. அதுல ராசி வந்து ராசினாக்க பெருசா இருக்கிறது, குவியல் மாதிரி அப்படின்னு அர்த்தம். அத மாதிரி அம்சூத்கர்ஷ க்ஷயாதி க்ஷமம் அப்படி அம்சு, அம்சுனாக்க அம்சத்தை சொல்றது, அவயவம் அப்படின்னு அர்த்தம். அம்சுன்றது அம்சம், அவயவம் அப்படின்னு அர்த்தம். இது சில சமயங்கள்ல குறைஞ்சி இருக்கும், சில சமயத்துல அதிகமா இருக்கும். அதிகமான அவயவங்களோட சேர்ந்திருந்தாலும் அல்லது குறைவான அவயவங்களோட இருந்தாலும் அதுக்கு பேர் குவியல் குவியல் தான். அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. நெல் குவியல் தானிய குவியல் இருக்குது, அதுல கொஞ்சம் எடுத்தாலும் அது தானிய குவியல் தான். முன்னாடி நிறைய கோவில்லாம் இருந்தது, இப்ப சிறிய அளவுல இருக்கு, அவ்வளவுதான் நாம சொல்ல முடியும். ஒரேடியா அது குவியல் இல்லைன்னு சொல்ல முடியுமாண்ணா. அதனால அம்ச ஆதிக்கம் இருந்ததுன்னா பெரிய குவியல், அம்ச அல்பத்துவம் இருந்ததுன்னாக்க சிறிய குவியல் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் பேதமையை தவிர்த்து ஒரேடியா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த அதுக்குதான் வந்து சொன்ன ஒரு கோபரிய பஞ்சு இருக்குது, பஞ்சு மூட்டை, அதுல இருந்து ஒருத்தன் ஒரு ஊசியினால இத்தனோண்டு எடுத்துட்டான், இத்தனோண்டு எடுத்துட்டான்றதுனால அந்த பஞ்சு குவியல்ன்றது போயிடுவோம்னா அது போகாதே, அத அப்படியேதான் இருக்கு. அது சிறு சிறிய அளவு உள்ள வந்துடுச்சு, பெரிய அளவு உள்ள இருக்கு, அவ்வளவுதான் லோகத்துல இருக்கு. அதனால அந்த மாதிரி இத ஒத்து க்ஷமம்னாக்க சமர்த்தம் ஏத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால உத்கர்ஷம் அப்படின்னா அதிகமா இருக்கிறது, க்ஷயம் அப்படின்னா குறைவா இருக்கிறது. அம்சு உத்கர்ஷம் அம்சத்தினுடைய ஆதிக்கம், க்ஷயம்னா அம்சத்தினுடைய குறவு, இது ரெண்டுமே க்ஷயாதி க்ஷமம். இதெல்லாம் கூட ஏத்துக்கிறதுலாம் கூட எதனால வருது அப்படின்னாக்க அவயவங்களுடைய ஆதிக்கத்தினாலையும் அவயவங்களுடைய குறைபாடினாலையும் தான். இதை தவிர்த்து நீ வந்து இன்னொன்னு ஒண்ணு கல்பிக்க வேண்டாம், இல்லாத ஒண்ணத்தை கல்பிக்காது. ஒரு அவயவம் உண்டாச்சுனாக்க அத ஒரு அவயம் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு புது வஸ்து உற்பத்தி, ஒரு அவயம் குறைஞ்சு போயிடுதுன்னாக்க அந்த வஸ்துவே அழிஞ்சு விடுறது அப்படின்னு நீ சொன்ன. அந்த மாதிரி இங்க சித்திக்காது, எந்த காரணத்தினாலையும் சித்திக்காது. ஏன்னா லோகத்துல நம்ம அப்படி அனுபவம் இல்லையே, அப்படி அனுபவமே இல்லை. அனுபவம் இல்லாததுனால ஒரு அழிஞ்சு போயிடுறதில்ல எதுவுமே. அப்படி அழிஞ்சு போயிடுறதுன்னு சொல்லிட்டியானாக்க பௌத்தன் சொன்னதை நீ ஒத்துண்டதா ஆயிடும், பௌத்தான் க்ஷணிக்கவாதி. அந்த மாதிரி நீ ஒத்துக்கிற ஒரு வஸ்து சேர்ந்ததுன்னாக்க அந்த பழைய வஸ்து போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு வஸ்து குறைஞ்சிடுச்சுனாக்க இந்த புது எந்த வஸ்து உற்பத்தி ஆச்சோ அது போயிடுச்சுன்னு நீ சொல்ற. அவன் க்ஷணிக்கவாதி, நம்மளோ ஸ்திரவாதிகள் ஸ்தைரியவாதிகள். ஸ்தைரியம் சொல்லுவோம்,
வஸ்து நிலையா இருக்கு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறவோம். அப்படி ஒத்துக்கிற சமயத்துல அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. அதனால அது உனக்கு விரோதம் வரும். நோ சேத்து இந்த மாதிரி ஒரு அவைய நாங்க சொல்ற மாதிரி ஒத்துக்க மாட்டேன். ஒரு அவயவம் போயிடுச்சுனாக்கா நாசத்து அடையிறது, ஒரு அவயவம் கூட சேர்ந்துருச்சுன்னா புது புது வஸ்து உண்டாகிறது அப்படின்னு தான் நான் ஒத்துப்பேன் நீ சொன்னையானாக்கா. அப்ப சுவாமி கேக்குற அசாந்த அசாந்தம்னாக்க நடுவுல கேப்பே இருக்கக்கூடாது, எதுவுமே விச்சேதம் இல்லாம இடைவெளியே இல்லாம அசாந்த சண்டானில அணில காற்று, சண்டை பெருங்காற்று சூறக்காற்று சூறாவளி அட்டிக்கிறது வியர். ஆனா சண்டானில ஜலதி, ஜலதின்ன சமுத்திரம், துணி அப்படின்னாக்கா நதிகள் எல்லாம் இருக்கும் இல்லையோ அதை சொல்றது, நதிகள்ல ரொம்ப பிரவாகம் அச்சுண்டு வருது வெள்ளம் அது சொல்றது துணி. தந்தி, தந்தினாக்க ரெண்டு அர்த்தம் பண்றக்கா, ஒண்ணு சாதாரணமான யானை அல்லது திக்கஜங்கள். இதுல வந்து சர்வங்கஷாவோட உத்திமன் சுவாமி திக்கஜங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்றார். அதே மாதிரி பொதுவா யானைன்னு அர்த்தம் பண்ணியிருக்காரு, ரெண்டு அர்த்தம் பண்ற, முதல்ல திக்கஜான் அர்த்தம் பண்றக்கார், அதுக்கப்புறம் யானைகள் அப்படின்னு பொதுவான யானைகள் அப்படின்னு அர்த்தம் பண்றக்கார். என்ன அர்த்தம்? திக்கஜங்கள்லாம் இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிறதுன்னு பௌராணிக்கால் சொல்ற, இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிட்டு இருக்குது. இது தாங்குற சமயத்துல அந்த திக்கஜங்களுக்கு சிரமம் வரமோ இல்லையோ, சிரமம் வரைச்ச இந்த திக்தேவதைகள்லாம் என்ன பண்ணுமா, ஆடுமா, ஆடிச்சுன்னா இந்த பூமியும் ஆடுறது, பூமியின அதனால கொஞ்சம் அவயவங்கள்லாம் போறது. அல்லது இந்த தந்தி சாதாரண யானை, சாதாரண யானை என்ன பண்றது, திடீர்னு மதம் பிடிச்சிருவது, பிடிச்சி ஒரு மரத்தை அடிக்கிறது, பூமியை அடிக்கிறது, எதையோ பண்றது. இந்த மாதிரி பண்ண மதம் பிடிச்ச யானைக்கு ஆறு யானைக்கு சமமான பலம், அது யாராலையும் அசைக்க முடியாது, அப்படி இருக்குமா அது. அதனால அந்த மாதிரி இந்த யானைகள்னால வருது. இப்ப இவைகள்னால எத்தனை பாருங்க, ஜல அது சண்டானிலம், ஜலதி, துணி, தந்தி, தாவானிலம், காட்டு தீ, இந்த காட்டு தீ ஆதிசத்தினால பூகம்பம், சுனாமி, இதெல்லாம் இப்ப சுனாமி புதுசா வருது, பூகம்பம் இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கு. பூகம்பம் பூகான்ற பூகம்பம், பூகம்பம் கம்பம்னா நடுங்கிறது, பூமியினுடைய கம்பனம், நில நடுக்கம், பூமி நடுங்கிறதுன்னு அர்த்தம் பூகம்பம். இது இந்த மாதிரி கடுதல்கள், இது நித்தியபடி ஏதாவது ஒண்ணு பூமியில நடந்துட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெய்யறது, எங்காவது ஒரு இடத்துல வெள்ளம் அடிக்கிறது. எங்க ஊர் தான் உகந்த ஊர் திருப்பதி தான், மழையே பெய்யாதுங்க, வெயில் ஒண்டி தான் அடிக்கும், மற்றபடி பூகம்பம் இங்க வராது, எதுவுமே கிடையாது இந்த ஊர்ல. அதனால ஜல கஷ்டம் எப்பயோலாம் இருக்கும். மற்றபடி நீங்க மீதி எல்லாம் பாருங்க, சென்னையில வந்து மழை பெய்யுதுன்னா அப்படி கொட்டுறது, வெள்ளம் அப்படி அடிச்சுக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு அவயவத்தினுடைய நாசம் நடந்துட்டே இருக்கு. பூமிக்கு ஏதாவது ஒரு உத்பாதம் வருது. இப்படி பூமிக்கு உத்பாதம் வர்றதுனால நீ சொன்ன பிரகாரம் பார்த்தாக்க, நீ சொன்ன சுத்தியமான, சுத்தியமானன்னா உலகப்படுறது, ஹிம்சப்படுத்தப்படுறது இந்த பூமி. இயம் க்ஷோணி, இந்த பூமியானது க்ஷோணின்னாக்க பூமின்னு பேருது. இது பரமாணுவாதான் இருக்கும், நீ சொல்ற பிரகாரம் பார்த்த இது எப்பொழுதும் பரமாணுவாகத்தான் இருக்கணும். ஏன்னா நீ தான் சொல்றிருக்க, ஒரு அவயவம் நாசத்தை அடைஞ்சாலும் அந்த வஸ்துவானது அழிஞ்சு போயிடும்னு சொல்றிருக்க. அப்போ உற்பத்தியே கிடையாது, எப்பொழுதும் அழிஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா எப்பொழுதும் இந்த பூமிக்கு ஏதாவது ஒரு உபதிரம் வந்துட்டே இருக்குது. அதனால சுத்தியமான க்ஷோணி க்ஷணம் அப்பி, ஒரு க்ஷணம் கூட, ஒவ்வொரு க்ஷணத்திலயும் ஒரு கடிதம் நடக்கிறது இல்லையா பூமியில, க்ஷணம் அப்பி ஒரு க்ஷணம் கூட, க்ஷணகாலம் கூட சரமாம் அன்பவஸ்தாம். நீ தான் சொல்றிருக்க கடைசியில பரமாணுவா மாறிடும், அழிஞ்சு விடுச்சுன்னா என்ன அர்த்தம், பரமாணுவா மாறுதுன்னு தான் அர்த்தம். ஒரு வஸ்து போயிடுத்துனாக்க அதாவது காரண தொகையை அடைஞ்சிருத்துன்னு அர்த்தம், துணி கிழிஞ்சிடு துணி போயிடுத்து அப்படின்னா நடத்தணும், நூலாம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் நீ சொல்லணும்.
அத மாதிரி பரமாணுவா மாறிடுச்சு, இந்த பரமாணு காரணமாக தான் நீ, பரமாணு தான் இந்த லோகத்துக்கு காரணம் அப்படின்னு நீ கல்பிக்கிற, நீ கல்பிக்கிறதுனால அதுதானே வரும். 4 நாள் முன்னாடி சதசுர அப்படின்னு இந்த கேள்வி கேட்டேன் இங்க, அவ வந்து ஆரம்பநாதிகரணத்தை ஒருத்தர் சொன்ன, அப்போ கேட்டேன் அடியே அப்படின்னாக்க பரமாணு ஈஸ்வர அதிர்ஷ்டிதம் சொன்னாக்க ஏன் இத மாதிரி ஈஸ்வரனால அதிர்ஷ்டிதமா தானே இருக்குது, பிரகிருதி ஈஸ்வரனால அதிர்ஷ்டிதமா இருக்குது, அதனால பிரகிருதிக்கு உபாதான காரணத்தை நமக்கு உண்டு, பிரம்மாத்மகமான பிரகிருதியானது உபாதானம் அதை ஒத்துக்கணும். அது மாதிரி ஈஸ்வர அதிர்ஷ்டிதம் தான் பரமாணு, அது இருக்கலாமே ஏன் அதை ஒத்துக்கல அப்படின்னு கேட்டதுக்கு இந்தியா சொன்னான், தேவநாதாச்சார சுவாமி தேவநாதாச்சார சொன்னான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒத்துக்கிறதுக்கு சித்தம் தான், ஆனால் சாஸ்திரம் பரமாணுன்னு சொல்லல, பிரகிருதியும் சாஸ்திரம் சொல்லுது, மாயாந்த் பிரகிருதி வித்யான் மாயினந்த மகேஸ்வரன்லாம் சொல்றது, ஆனால் பரமாணுவை வந்து காரணமாக பரமாணுன்னு ஒரு வஸ்துவையே சொல்லல உபநிஷத்து, பரமாணுன்னு ஒண்ணு சொல்லவே இல்லை, பரமாத்மாவை தான் சொல்றது அனோரணியான் மகதோமகியான்னு சொல்லியிருக்கே தவிர்த்து பரமாணுன்னு ஒரு இவா கல்பிக்கிறாள் அந்த மாதிரி எங்கேயும் சொல்லல, சொல்லாத விஷயத்தை எதுக்கு ஒத்துக்கணும், அதனால அது கிடையாது அப்படின்ட்டு சாதாரணம் சொன்னாவா. ஏன்னா ஒருத்தர் சொன்னார் அவரை நான் கேள்வி கேட்டேன், அதுக்கு இது பதில் வந்தது. ஆக நீ கல்பிக்கிற, நீ கல்பிக்கிறது எப்படி பரமாணுவா மாறிடும் அப்படின்னு நீ கல்பிக்கிற, அப்ப பரமாணுவா மாறிடும்னாக்க அந்த பரமாணுவான் இப்ப பிரபஞ்சம் இருக்கணும், ஏன்னா தான் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு அவயமும் போயிட்டே இருக்கு, அதனால சரமான் அன்வஸ்தா அணு பரமாணு அவஸ்தை பரமாணு நிலையை ந ஜஹ்யாது, ஒரு க்ஷணம் கூட ஜஹ்யாது, ஜஹ்யாதுன்னு விட்டுடுறது, ந ஜஹ்யாது பரமாணு நிலையை விடவே விடாது அப்படின்னு அர்த்தம், எப்பொழுதும் பரமாணு காரணமாகத்தான் இருக்கும், பரமாணு உண்டிதான் இருக்கணும், லோகமே இருக்காது. ஆனா நம்ம எப்படி பார்க்கிறோம், லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம், எத்தனை லோகங்கள், எத்தனை ஜீவராசிகள், எத்தனை அச்சேதனங்கள், எல்லாத்தையும் பார்க்கணுமே, இது அத்தனையும் இருக்கச்சே இவைகள்லாம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா, இத போயிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும், நாசத்தடைஞ்சிருதுன்னு நீ சொல்ற உன் சித்தாந்தத்துல சொல்லணும், பூமியே இருக்க கூடாது, ஆனால் பூமி அழிஞ்சுள்ள எவ்வளவு கடிதல் கெடுதல் வந்தாலும் பூமி நிலையாதான் நின்றுட்டு இருக்கு, அதனால அழிவுன்றதே கிடையாது. ஆதரனால இந்த அவயவங்கள் ஒரு அவயவம் சேர்ந்ததுன்னு புது அவயவி உண்டாகுது, அந்த அவயவியில ஒரு அவயவம் போயிடுச்சுனாக்க அந்த வஸ்துவே நாசம் அடைஞ்சு விடுறது அப்படின்னா நீ கல்பிக்கிற, அது மட்டும் இது வேற அது வேறன்னு நீ சொன்ன, நீ இதெல்லாம் எங்க சித்தாந்தத்துல எந்த விரோதமும் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், பல அவைய நிறைய அவயவங்கள் சேர்ந்ததுனாக்க பெரிய வஸ்து, அதே சில குறைஞ்ச அவயவங்கள் சேர்ந்ததுனாக்க சிறிய வஸ்துன்னு சொல்றோம், அதுல அழிவுன்னா நாங்க சொல்லல, அதனால அதை வந்து கேட்கிற இருப்போம் பத்திமூலம் சுவாமிக்கு இதே அவளுடைய இதுவா கேட்கிற, ஒரு வஸ்துல ஒரு அவயவம் போயிடுத்து, ஒரு வஸ்திரத்துல ஒரு நூல் போயிடுத்து, ஒரு 4 நூல் போயிடுத்து, இல்ல கொஞ்சம் கிழிஞ்சு போயிடுத்து, அப்போ என்ன சொல்லுவனி, வஸ்திரம் அழிஞ்சிடுதுன்னு சொல்லணும், ஆனால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவனின்னு கேட்கிற, அதுக்கு பேர் என்ன, கிழிஞ்ச வஸ்திரம்னு சொல்ல போறியா, அப்ப வஸ்திரத்துவம் அதுக்கு இருக்கா இல்லையா, வஸ்திரத்துவம் அதுக்கு இருக்குதே, கிழிஞ்ச வஸ்திரம்னு சொன்னா அதுக்கு வஸ்திரத்துவம்னு ஒண்ணு இருக்கு தெரிஞ்சு, அதுக்கு அது இல்லைன்னு எப்படி உன்னால சொல்ல முடியும், அதனால இங்க வழிக்கு வந்துடும் எல்லாம் சரியா போயிடும், எல்லாம் சமன்வயம் ஆயிடும், அதனால எது சமன்வயம் ஆகிறதோ அந்த சித்தாந்தத்தை அங்கீகரிச்சுடு அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஆக தார்க்கிக பட்சத்தை கண்டனம் பண்றதுக்கோசரம் இத்தனை ஸ்லோகங்கள் வந்தது, மேல கூட வரப்போறது, ஆனால் அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வரப்போறது, இப்ப இதை சேவிக்கலாம் இந்த ஸ்லோகத்தை. திரவியக்கியம் பிரத்யபிஜ்ஞா பிரபயதி பரிமிதி அந்தரேண்ய அன்யா பிரதீதே அம்சோத்கர்ஷ க்ஷயாதி க்ஷமம் அபிச்ச ததோ ராஷிவத் ஸ்தூலமேகம் நோச்சே அஸ்ராந்த சண்டானில ஜலதி துணி தந்தி தாவானலாத்யைஹி ஸ்ரோணீயம் ஸ்ருத்யமானா
க்ஷணமபிச்சரமாம் அண்வவஸ்தாம் நஜஹ்யாத் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஃ.